வணக்கம் பிள்ளைகளே. நாங்கள் இன்று தர மைந்து பாடத்திட்டத்தில் தமிழ் பாடத்தில் பல்வேறுபட்ட பிராணிகள் பற்றிய தகவல்கள் என்ற தேச்சி பார்க்க இருக்கிறோம். அந்த வகையிலே எங்களோட நாட்டிலே பல்வேறுபட்ட பிராணிகள் காணப்படுகிறது பிள்ளைகள். அது பறவைகளாக இருக்கலாம் சரி, மிருகங்களாக இருக்கலாம் சரி, நீர்வாழ்வினவாக இருக்கலாம் சரி, பல்வேறுபட்ட பிராணிகள் பல்வேறு திறனுடையனவாக காணப்படுகிறது. அந்த வகையிலே நாங்கள் இப்போ பார்க்க இருக்கிறது இரண்டு பிராணிகள் பற்றி நாங்கள் இப்போ பார்க்க இருக்கின்றோம். அந்த பிராணிகள் வந்து வாழ்விடமாக இருந்தாலும் சரி, தாங்கள் வாழுகின்ற சூழலுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு வாழுகின்ற தன்மையிலே காணப்படுகின்றன. அந்த இந்த பிராணிகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறையை யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. தாமே தமக்கு தேவையான இருப்பிடமாக இருந்தாலும் சரி, தங்களுடைய உணவு தேவைகளாக இருந்தாலும் சரி, தாமே தமது முயற்சியிலே தேடி பெற்று கொள்ளுகின்றன. அப்போ தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக இந்த பிராணிகள் பல ஆற்றல்கள் திறன்கள் அவற்றை தங்களோட சூழலுக்கு ஏற்றதாக மாற்றி அமைத்து வாழ்ந்து வருகின்றன. அந்த வகையில் நாங்கள் இன்று முதலாவதாக தூக்கணாங்குருவி திமிங்கலம் இந்த ரெண்டு பிராணிகள் பற்றிய விடயங்களை உங்கள் முன்னிலே நான் கொண்டு வர இருக்கின்றேன். முதலாவதாக நாங்கள் தூக்கணாங்குருவி பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த தூக்கணாங்குருவி தற்பொழுது குறைவானதாகத்தான் எங்களோட பிரதேசத்திலே காணப்பட்டு வருகின்றன. என்றாலும் நாங்கள் இந்த பறவையை நாங்கள் கண்டிருக்கின்றோம். சிட்டுக்குருவியை ஒத்த வடிவத்திலே இந்த தூக்கணாங்குருவி காணப்படுகின்றது. இதனை நாங்கள் ஒரு கட்டட கலைஞர் என்று சொல்லுகிறோம். ஏன் அதை அவ்வாறு சொல்லுகிறோம்னு சொன்னால், அது தனது கூட்டினை 18 நாட்களுக்குள்ளே கட்டி முடிக்கின்றது. அதனாலே அதை நாங்கள் ஒரு தலை சிறந்த கட்டட கலைஞர் என்று சொல்லுகிறோம். இப்போ பொதுவாக ஒரு மனிதனை எடுத்துக்கொள்வோம் பிள்ளைகள். அந்த மனிதன் தனது வீட்டை தானாக தனியே நின்று கட்டி முடிக்க முடியாது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பல்வேறு மனிதனுடைய வளம் தேவைப்படுகிறது. அதே நேரம் எத்தனையோ என்ன ஒரு கட்டட கலைஞன் ஒரு பொறியியலாளருடைய உதவி தேவைப்படுகிறது. அப்போ பல்வேறுபட்ட மனிதர்களுடைய தேவைகளை வைத்து கொண்டு அவன் என்ன செய்கிறான், ஒரு வீடை கட்டி முடிக்கின்றான். ஆனால் இந்த ஒரு சிறிய பறவை, இந்த தூக்கணாங்குருவி என்று சொல்கிற ஒரு சிறிய பறவை, அதுவும் ஆண் பறவை மட்டும்தான் அந்த கூடை கட்டும் பிள்ளையர் ஏண்டா பாருங்கோ, அது ஒரு பறவை 18 நாட்களுக்குள் தனது அழகிய கூட்டினை கட்டி முடிக்கின்றது என்று சொன்னால் அதை ஒரு சிறந்த கட்டட கலைஞன் என்று தானே நாங்கள் சொல்ல வேணும். ஏனென்றால் 18 நாட்களுக்குள்ளே அது கட்டி முடிக்கிறது தன்னுடைய கூட்டினை. அந்த கூட்டினை அமைக்கிறதுக்காக அந்த பறவை காய்ந்த புல், வைக்கோல் மற்றும் நீண்ட காய்ந்த இலைகள் இவற்றை சேகரித்து வந்துதான் அந்த கூட்டினை அது கட்டி முடிக்கிறது. இப்போ மனிதன் ஒரு வீட்டினை கட்டி முடிக்கிறதுக்கு தனியாக சும்மா கல்லை அடுக்கி வைத்து தனது வீட்டினை அவன் கட்டி முடிக்க முடியாது. அந்த கல்லை சும்மா அடுக்கி கொண்டு போனால் நிற்காது. அதுபோலவே இந்த பறவையும் இந்த இலைகள் வைக்கோல் காய்ந்த புல் இவற்றை சேகரித்து கொண்டு வந்து மட்டும் இந்த தனது கூட்டினை அது கட்டி முடிக்க முடியாது. அது அந்த இறுக்கமாக அந்த வலிமை பெற்று இருப்பதற்காக என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஈரக்களிமண் மாட்டினுடைய சாணகம் இவற்றை சேகரித்து கொண்டு வந்து என்ன செய்தண்டா அந்த கூட்டினை பலமானதாகவும் உறுதியானதாகவும் நேர்த்தியாகவும் கட்டி முடிக்கின்றது ஆண் பறவை தான். இந்த கூடு வந்து இந்த பறவையினுடைய கூடு வந்து தலைகீழாகத்தான் தொங்கும். நேராக மனிதர்களுடைய வீடுகள் போலியோ ஏனைய பறவைகளுடைய கூடுகள் போலியோ நிமிந்து நேராக இருக்காது. மரக்கிளையில் தலைகீழாகத்தான் இந்த பறவையினுடைய கூடு தொங்கும். சுரக்காய் கண்டிருப்பீங்கள். அந்த சுரக்காயின் வடிவமைப்பில் தான் இந்த பறவையினுடைய கூடு காணப்படும். முழுமையாக இந்த பறவை என்ன செய்யும் என்று சொன்னால், முழுமையாக அந்த கூட்டை உடனடியாக கட்டி முடிக்காது.
அந்த முதல் சுரக்காய் போன்ற அந்த குடுவை போன்ற பகுதியை மட்டும்தான் அதை என்ன செய்கிறது என்றால் கட்டி முடிக்கும். ஏனென்றால் மற்ற பகுதியை பின்புதான் கட்டும். ஆண் பறவை தான் அந்த கூட்டினையும் கட்டும், அதுவும் அந்த குடுவை போன்ற பகுதியை மட்டும்தான் முதலிலே கட்டி முடிக்கிறது. அந்த நீண்ட பகுதியை அந்த பெண் குருவிக்கு அந்த கூடு பிடித்திருந்தால் மட்டும்தான் ஏனைய நீண்ட பகுதியை அது கட்டி முடித்து கொள்ளும். அது மட்டும் அந்த குடுவை போன்ற பகுதி இருக்கும். அந்த குடுவை போன்ற பகுதியிலே அதை கட்டி முடித்த பிறகு என்ன செய்யும் என்றால், நீங்கள் பார்ப்பீங்கள் பெண் குருவியை அழைத்து கொண்டு வந்து அந்த குடுவை போன்ற பகுதியை கட்டி முடித்த பிறகு அந்த பெண் குருவியை அழைத்து வந்து காட்டும். அது அந்த பெண் குருவி உள்ளுக்கு போய் அதுக்கேற்ற சௌகரியமாக அதுக்கேற்ற முறையிலே அந்த கூடு அமைந்திருந்தா மட்டும்தான் அந்த கூட்டிலே தங்கி இருக்கும். இல்லையே, அந்த கூடு தனக்கு பிடிக்கவில்லைன்னு சொன்னால், சௌகரியமானதாக இல்லையேன்னு சொன்னால் அந்த பெண் குருவி கூட்டை விட்டு பறந்து போயிடும். பிறகு என்ன செய்யமாட்டா, ஆண் குருவி திரும்ப அந்த கூட்டினை ஒன்றில் திருத்தம் செய்து கொள்ளும். முதல் கட்டின கூட்டை திருப்பி ஏதாவது பிள்ளை இருந்தால் திருத்தம் செய்து கொள்ளும். அப்படி இல்லையென்று சொன்னால் வேறு ஒரு கூட்டினை கட்டத் தொடங்கும். இந்த கூட்டினை திருத்தம் செய்து பிற்பாடு திருப்பி அந்த பெண் குருவியை அழைத்து வந்து அந்த கூட்டினை காட்டி பெண் குருவிக்கு பிடித்திருந்தால் மட்டும்தான் ஏனைய நீண்ட பகுதியை அந்த தூக்கணாங்குருவி ஆண் பறவை கட்டி முடிக்கும். இந்த பெண் குருவிக்கு பிடிக்கவில்லைன்னு சொன்னால் நீண்ட பகுதி கட்டாது, வேறு ஒரு கூட்டினை கட்டும். இல்லை என்றால் அந்த கூட்டினை திருத்தி அமைத்து கொள்ளும். இந்த நீண்ட பகுதி அந்த குடுவை போன்ற பகுதியை கட்டிய பின்பு அந்த நீண்ட பகுதியை கட்டுவதற்கு தன்னுடைய அலகுகள் கால்களை பயன்படுத்தி தான் அந்த இலைகளையோ புற்களையோ கிழித்து அந்த நீண்ட பகுதியை அந்த பறவை கட்டி முடிக்கின்றது. தலைகீழாகத்தான் இந்த கூடு தொங்கும். நீங்கள் பார்ப்பீங்கள், பார்க்க தெரியும் உங்களுக்கு, அந்த பறவையினுடைய கூடு தலைகீழாகத்தான் தொங்கும். இப்போ தலைகீழாக தொங்குறதுன்னு சொன்னால் எவ்வளோ நுட்பமான முறையிலே அந்த கூட்டினை அமைத்திருக்க வேணும், என்ன பிள்ளையர்? அப்போ அதை ஒரு சிறந்த பொறியியலாளர்னு தானே நாங்கள் சொல்ல வேணும். அந்த பறவை ஒரு பருவத்திலே அந்த குடுவை போன்ற பகுதிக்குள்ளே தான் இருக்கும். அந்த ஒரு பருவத்திலே 3 அல்லது 4 முட்டைகள் தான் இட்டு கொள்ளும். அந்த கூட்டின் அமைப்பு வந்து அந்த கூடின் அமைப்பு காற்று வீசும் திசைக்கேற்றதாக மாற்றி அமைத்து கட்டி கொள்ளும். காற்று வீசுகிற திசைக்கேற்றதாக அறுந்து விழுந்து அந்தரத்திலே தொங்குகிறது, அப்போ அறுந்து விழாமல் இருக்க வேணும். முட்டைகள் அந்த கூட்டுக்குள்ளே தான் இருக்கும், அப்போ காற்று வீசக்குள்ள முட்டைகள் ஆடி கலங்கக்கூடாது. அப்போ அந்த வகையிலே காற்று வீசும் திசைக்கேற்றதாக மரக்கிளைகளிலே இந்த கூட்டினை அமைத்து கொள்ளும். காற்று உள்ளுக்கு வீசக்குள்ளபிள்ளையில் முட்டைகள் ஆடாமல் கலங்காமல் அந்த குடுவை போன்ற பகுதியிலே பாதுகாப்பான முறையிலே வைக்கப்பட்டிருக்கும். அந்த இந்த குருவியின் கூடு வந்து இயற்கை நாங்கள் இந்த இயற்கையை பாதுகாக்க வேணும், நீர்நிலைகளையே நாங்கள் பாதுகாக்க வேணும், பசுமையான உலகை உருவாக்க வேணும் என்று சொல்லி சொன்னால், இந்த கூடுகள் வந்து ஆதி காலத்திலே நீர்நிலைகளை அண்டிய பிரதேசங்களிலும் இந்த கூடுகளை இந்த பிராணிகள் அமைத்திருந்தன. இப்போ வயல்வெளிகளிலே இருக்கின்ற கிணறுகள், தோட்ட கிணறுகள், அந்த அதுகளுக்குள்ளும் அந்த பிராணிகள் தன்னுடைய வாழ்விடங்களை அமைத்திருந்தது இந்த தூக்கணாங்குறி விசேடமாக. ஏனென்று சொன்னால் பகை பிராணிகளிடமிருந்து அந்த குருவிகளுடைய குஞ்சுகளையோ முட்டைகளையோ பாதுகாக்க வேணுமென்ற நோக்கத்திற்காக நீர்நிலைகளை அண்டிய பகுதிகளிலே தனது கூடுகளை அமைத்திருந்தது. அதனாலே நாங்கள் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய நீர்நிலைகளுக்கு அண்டி இருக்கிற தாவரங்களில் கூடுகளை அமைத்து இது வாழ்ந்து வந்திருந்தது. அதே நேரம் இயற்கை காடுகளை ஏன் நாங்கள் பாதுகாக்க வேணும்னு சொன்னால், அந்த காடுகளில் இருக்கிற தாவரங்களில் தான் அது உணவாக உணவு தேவைக்காகவும் தன்னுடைய வாழ்விடத்துக்காகவும் வாழ்ந்து வந்திருக்கிறதுன்னு சொன்னால், நாங்கள் இதனை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், நாங்கள் தாவரங்களையும்
நீர்நிலைகளையும் பாதுகாத்தால் பசுமையான சூழலை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். கூட்டின் மீது காற்றின் தாக்கமில்லாத வகையிலே, தாக்கமில்லாத மரக்கிளைகளிலே இந்த தூக்கணாங்குருவியானது காற்றின் தாக்கம் இல்லாத வகையிலே இல்லாத மரக்கிளைகளில் தான் இந்த கூடுகளை அமைத்து வந்த, அதாவது வந்து அடர்த்தியான மரங்களாக தேர்ந்தெடுக்கும், முட்களுள்ள தாவரங்களாக தேர்ந்தெடுக்கும். ஏனென்றால் காற்றின் தாக்கம் கூட்டுக்கு சேதத்தை ஏற்படுத்தாத வண்ணமும், கூட்டுக்குள் இருக்கின்ற குருவிக்கு சேதம் ஏற்படாத வண்ணமும் அந்த கூடுகள் அமைத்து காணப்படும். அந்த காற்றின் தாக்கம் இல்லாத மரக்கிளைகளை நாடி இது கூடுகளை அமைக்கும். ஒரு மரக்கிளையிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15, 12, 20 மேற்பட்ட கூடுகளும் இருக்கும். அடர்ந்த காட்டு பகுதிகள் அல்லது விசாலமான மரக்கிளைகள் உள்ள தாவரங்களிலே இது ஒரு கூடு மட்டும் கட்டாது, நிறைய பறவைகள் வந்து இந்த தூக்கணாங்குருவின் கூடுகள் நிறைய காணப்படும். இந்த கூட்டினை அது கட்டுறதுக்கு 18 எடுக்கும்னு நான் சொன்னேன். நான் அந்த குடுவை போன்ற பகுதியை கட்டுறதுக்கு 8 எடுக்கிறது. அந்த குடுவை போன்ற பகுதியில் தான் அந்த குருவியினுடைய முட்டைகள் அதுகள் சேகரித்து பக்குவமாக வைக்கப்படும். அந்த பகுதியை கட்டுறதுக்கு 8 எடுக்கின்றது. ஏனி அந்த நீண்ட பகுதியை அதை கட்டி முடிக்கிறதுக்கு 10 எடுத்து கொள்ளுகின்றது. அந்த கூடு மிகவும் அழகானதாகவும் பார்ப்பதற்கு கவர்ச்சியானதாகவும் இந்த பறவையினுடைய கூடு காணப்படும். அந்த பெண் பறவை முட்டை இட்டு அடை காக்கிறதுக்கு 15 எடுத்துக்கொள்ளும் பிள்ளையார். 15 முட்டை அந்த பருவம் அந்த பறவைக்கு முடிந்து குஞ்சுகள் வெளிவந்துடும். அந்த குஞ்சுகளில் இறக்கை முளைத்து சின்னனாக இருக்கிறதுல அந்த தாய்ப்பறவை வந்து உணவு கொடுத்து எல்லாம் பாதுகாக்கும். அந்த குஞ்சுகள் பறந்து வெளியில் செல்கிற பருவம் வரும் மட்டும் அந்த கூடு பக்குவமாக பாதுகாப்பாக அந்த பறவை உள்ளுக்கிருந்து அந்த குஞ்சுகளை பாதுகாத்திருக்கும். குஞ்சுகள் சிறகை இறக்கை முளைத்து வெளியில் பறந்து சென்ற பின்பு ஆண் பறவை என்ன செய்யும், வேறொரு கூடினை கட்ட ஆரம்பிக்கும். இந்த பறவைகள் இந்த தூக்கணாங்குருவி பறவையினுடைய உணவாக தானியங்கள், பல்வேறுபட்ட தானியங்களை அது உணவாக உட்கொள்ளும். அதே நேரம் பூச்சி, சிறிய பூச்சிகள், சிறிய புழுக்கள் இவற்றை அது உணவாக பெற்று கொள்ளுகின்றது. இந்த தூக்கணாங்குருவியினுடைய அந்த முட்டை வந்து விருத்தி அடைகின்ற அந்த முட்டை இடுகிற காலப்பகுதியிலே, இன விருத்தி செய்கின்ற காலப்பகுதியிலே அதனுடைய நிறம் வந்து சாதாரணமாக மஞ்சள் நிறத்திலே காணப்படும். ஆண் பெண் பறவை வந்து மரவண்ண நிறத்திலே சாதாரணமான நாட்களிலே காணப்படும். இந்த இனவிருத்தி செய்கின்ற அந்த காலப்பகுதியிலே இந்த பறவைகளினுடைய நிறம் கடும் மஞ்சள் கருப்பு நிறங்களிலே காணப்படும். பிள்ளையர் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக தெளிவான மஞ்சள் கடும் மஞ்சள் கருப்பு நிறத்தில் காணக்கூடியதாக இருக்கும். இந்த கூடு உள்ளுக்கு இருளாக இருக்கும். ஏனென்றால் தலைகளாக தொங்குது கூடு, மேலே இருந்து சூரியோளி வெளிச்சம் வருவதற்கான அறிகுறி இருக்கு. அதனண்டா சுற்றவர அந்த கூட்டுண்ட அமைப்பு அவ்வாறு இருக்கும். இருள் அப்போ உள்ளுக்கு குருவி போனோன்னு இருட்டாக இருக்கும். இப்போ மனிதனை போல அது ஒளியேற்றுறதுக்கு மெழுகுதிரியோ விளக்கோ அது தேடி தெரிஞ்சு அது செய்ய போகிறது இல்லை. அப்போ அந்த பறவை இயற்கையை நாடுகிறது, இயற்கையை நாடி அந்த கூட்டுக்கு ஒளியேற்றத்தை கொடுக்கிறது. இயற்கையை நாடி என்ற அவ்வாறு அண்டு நீங்கள் யோசிப்பீங்க. மின்மினி பூச்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிள்ளையர். இந்த மின்மினி பூச்சி ஒரு அதுக்கு பின்னுக்கு ஒரு லைட் விளக்கு மாதிரி, அதுக்கு ஒரு ஒளி காலம் ஒளி அதுக்கு தென்படும். அந்த மின்மினி பூச்சியை பிடித்து கொண்ட கூட்டுக்குள்ளே செருகி ஒரு இடமாக வச்சு விடும். அப்போ அது அதுக்குள்ளே இருந்து அதுக்கு ஒளியேற்றம் கிடைக்கின்றது. இந்த பறவைகள் இந்திய கண்டம் முழுவதுமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே மிகவும் அருகி வந்து கொண்டிருந்தாலும் இந்திய கண்டங்கள் முழுக்க இந்த பறவையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும்.
இந்த பறவையினுடைய கூடுகள் வந்து பிள்ளைகள் பெரும்பாலும் ஈச்சமரம். ஈச்சமரம்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முள்ளுள்ள தாவரங்களிலே தான் கூடுதலாக இந்த பறவை தனது கூட்டினை கட்டி வாழுகின்றது. ஏனென்றால் ஈச்சமரம், கருவேல மரம், இலந்தை மரம், இந்த மரங்களை இந்த பறவை ஏன் தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் பகை பிராணிகளின் தாக்கம் ஏற்படாமல் இருக்க வேணும் என்பதற்காக. இந்த முள்ளுள்ள தாவரங்களிலே பகை பிராணிகள் வருவது குறைவாக இருக்கும். இதனுடைய பகை பிராணியாக நாங்கள் பாம்பு, காகம், ஏனென்றால் அதன் முட்டையை எடுப்பதற்காக சில நேரம் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். எல்லா பிராணிகளுக்கும் ஒரு பகை பிராணி கட்டாயமாக இருக்கும். அதுபோல இதுக்கு காகம், பாம்பு போன்ற பகை பிராணிகள் இதுக்கு இருக்கிறதால அந்த பிராணிகள் முள்ளுள்ள தாவரங்களை நாடாது என்ற நோக்கத்திற்காகவும், மற்ற இன்னொரு விடயம் அந்த காற்றின் தாக்கம் தனது கூட்டுக்கு பாதகம் இல்லாமல் இருப்பதற்காகவும் இந்த பறவை இந்த மரங்களை நாடி தனது கூடுகளை அமைத்து கொள்ளுகிறது. இந்த கூட்டுக்கு கூடை அமைப்பதற்கு அது பொருட்களை சேகரிக்கின்றது. இந்த கூட்டை அமைக்கிறதுக்காக நிறைய பொருட்களை சேகரிக்கிறது. அது நான் முதலே சொன்னேன், காய்ந்த புல், மற்ற இலை, நீண்ட இலைகள், வைக்கோல், இவற்றை சேகரித்து கொண்டு வருகிறது. அந்த சேகரிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட அது என்ன செய்கிறதுன்னு சொன்னால் 500 தடவைக்கு மேல் பறந்து சென்று தான் அந்த பொருட்களை சேகரித்து கொண்டு வந்து தனது கூட்டினை அமைத்து கொள்ளுகிறது. கிட்டத்தட்ட 4000 சருகுகள், புற்கள், காய்ந்த இலைகளை சேகரித்து வந்து தான் அந்த தனது துல்லியமான அந்த கூட்டினை அது கட்டி முடிக்கின்றது என்று நாங்கள் சொல்லலாம். சரி, இப்போ நாங்கள் அந்த பறவை பற்றி பார்த்துட்டோம் இல்லையா. இது பற்றி ஒரு மேலோட்டமாக ஒரு 5 கேள்வி நான் போட்டுக்கிறேன், பாருங்கோ. தூக்கணாங்குருவி கூட்டினை கட்டி முடிக்க எடுக்கும் நாட்கள் எத்தனை நாட்கள்னு உங்களுக்கு தெரிந்திருக்கும், 18 நாட்கள். விடை, சரியான விடை 18 நாட்கள். ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். தலைகளாக தொங்கும் கூடு எதன் வடிவத்தில் காணப்படும், எந்த பொருள் வடிவத்தை ஒத்ததாக இருக்கும்னு சொல்லி சொன்னால் சுரக்காய் வடிவத்தை ஒத்ததாக காணப்படும். அடுத்த, தூக்கணாங்குருவியை யாருடன் ஒப்பிட்டு கூறுவார்கள். நாங்கள் ஒரு தலை சிறந்த பொறியியலாளர்னு சொன்னமல்லோ, அப்போ அவரை ஒரு பொறியியலாளருக்கு ஒப்பிட்டு கூறுகிறோம். பெண் குருவி வந்து அடை காக்கிறதுக்காக எடுக்கும் நாட்கள் 15 நாட்கள் எடுத்து கொள்கிறது. அழகிய, அடுத்த கடைசி கேள்வி பார்ப்போம். அழகிய அற்புதமான கூட்டினை அது கட்டி முடிக்கிற குருவி, அந்த கூடை அழகாக கட்டி முடிக்கிற குருவி வந்து ஆண் குருவி, ஆண் பறவை தான் அதை கட்டி முடிக்கின்றது. சரியா பிள்ளைகள்? அடுத்தது நாங்கள் திமிங்கலத்தை பற்றி பார்ப்போம். இது குட்டி போட்டு பால் கொடுக்கும் ஒரு மீனினத்தை சேர்ந்தாலும் அது குட்டி போட்டு பால் கொடுக்கும் ஒரு முலையுட்டி என்று தான் நாங்கள் அதை சொல்லுவோம். விலங்குகளிலே மிகப்பெரியது. எல்லா விலங்குகளிலும், இது உலகிலுள்ள எல்லா விலங்குகளிலும் விட மிகப்பெரியது இந்த திமிங்கலம். அதிலும் நீல திமிங்கலம். இதன் நீளம் கிட்டத்தட்ட 36 மீட்டருக்கு மேல் இருக்கும். 1 மீட்டர் கோலையே நீங்கள் பார்த்தால் எந்த உங்களோட கற்பனையில் பண்ணி பாருங்கள், 1 மீட்டர் கோல் எவ்வளவு. அப்போ இது கிட்டத்தட்ட 36 மீட்டருக்கு மேல் இருக்கும் ஒரு பெரிய நீல திமிங்கலம், ஒரு திமிங்கலத்தின் நீளம். இதன் உணவாக வந்த பிள்ளைகள் மீன்கள், சீல் மீன்னு சொல்லுவோம், அதுவும் ஒரு மீனினத்தை சேர்ந்தது தான். கடல் நாய்கள், இவையெல்லாம் இதன் உணவாக நாங்கள் கருதி கொள்கிறோம். இதன் உணவு அதைத்தான் அது பெற்றுக்கொள்கிறது. கடலுக்குள்ளே இருக்கிறபடியினால் கடல் வாழ் உயிரினங்களைத்தான் அது உணவாக பெற்றுக்கொள்கிறது. இந்த வாயின்ற நீளம் வந்து 18 அடி என்று சொல்லுவோம். 36 மீட்டர் நீளமான பிராணி ஏண்டா எந்த பெரிய உருவமாக இருக்கும், அதனுடைய வாயின் நீளம் வந்து 18 அடி. இந்த பிராணி, இந்த திமிங்கலம் வந்து, திமிங்கல வகைகள் வாயை திறந்து கொண்டு தான் அந்த உணவை உள்ளுக்கு விழுங்குகிறது. அந்த வாயை திறந்து கொண்டு உணவை உள்ளுக்கு விழுங்கும் பொழுது பிள்ளைகள் நீருடன் சேர்த்து தான் வாயினுள் உணவு செல்லுகிறது. அப்போ வாய் 18 அடி நீளமானது, அந்த வாயை திறந்து கொண்டு உணவையும் சேர்த்து நீரோடு சேர்த்து அந்த உணவை
உள்ளுக்கு எடுக்கின்றது. ஒரு நாளைக்கு இந்த திமிங்கல ஒரு திமிங்கலத்துக்கு ஒரு நாளைக்கு 1000 கிலோ உணவு தேவைப்படுகிறது. அப்போ ஒரு ஒரு திமிங்கலத்துக்கு 1000 கிலோ ஒன்று சொல்லி சொன்னால், கடல் வாழிலே எத்தனையோ வகையான திமிங்கல இனங்கள் இருக்கின்றன. அப்போ 1000 கிலோ உணவை இது சேகரித்து தனது வாய்க்குள்ளே போடுகிறது ஒரு நாளைக்கு. ஒரு தடவை ஒரு குட்டி தான் போடும், ஏனென்றால் மிகப்பெரிய விலங்கினம் என்று சொல்லியிருக்கிறான். அப்போ அதனாலே அதனுடைய குட்டியும் மிகப்பெரியதாகத்தான் இருக்கும். அப்போ ஒரு தடவைக்கு ஒரு குட்டி தான் போடுகின்றது. பிறந்த குட்டின்ற உருவம் வந்து பிள்ளைகள் ஒரு பெரிய யானையின் உருவத்தை விட பெரிய எடையுடையதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த குட்டி பிறந்த குட்டி ஒரு பெரிய யானைன்ற உருவமாக இருக்கும். அந்த உருவத்தை விட பெரியதாக எடையை உடையதாக அந்த பிறந்த குட்டியின் எடை காணப்படும். இந்த குட்டி பிறக்கும்போது 7.5 மீட்டர் 7.5 மீட்டர் நீளமுடையதாக இருக்கும். ஏன்னா திமிங்கலம் பெரிய திமிங்கலமே 36 மீட்டர் என்று சொல்லினாங்க. அந்த குட்டி பிறக்கும் பொழுது 7.5 மீட்டர் நீளமுடையதாக காணப்படும். ஒரு தடவைக்கு 46 லிட்டர் பாலை, முலையுட்டி வகையைச் சேர்ந்தது தானே, அப்போ ஒரு தடவைக்கு அது 46 லிட்டர் பாலை தாயிடமிருந்து ஒரே மூச்சிலே உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும், குடித்து விடும். தாய்ப்பால் 3 மாதம் மட்டும் அந்த குட்டி குடிக்கும். இதனுடைய கருக்காலம் வந்து 1 வருடம்தான். இந்த குட்டி வயிற்றுக்குள்ளிருந்து வெளிவருவது 1 வருடம் எடுக்கும். அந்த குட்டி வந்து தாய்ப்பாலை தாயிடமிருந்து பாலை 3 மாதங்கள் குடித்து கொள்ளும் பிள்ளைகள். ஒரு குட்டி 9 மீட்டர் வரை நீளமாக வளர்ந்தவுடனே என்ன செய்யும், தாயை விட்டு தானே பிரிந்து கொள்ளும். அது வரைக்கும் தாயுடனே சேர்ந்து ஒன்றாக வாழும். பால் குடிக்க வேணும், பால் குடித்தால் தான் அது வளரலாம். உணவு தேவை அதுக்கு பால். 3 மாதம் மட்டும் பால் குடிக்கும், 3 மாதம் மட்டும் தாயுடன் சேர்ந்திருக்கும். 9 மீட்டர் நீளம் வளர்ந்தவுடன், பிறக்கும்போது 7.5 மீட்டர் நீளம் என்று சொன்னான், அது 9 மீட்டர் நீளமாக வளர்ந்தவுடன் தாயை விட்டு மெதுமெதுவாக பிரிந்து விடும். ஒரு வாழ்நாளில் ஒரு திமிங்கலம் வந்து 4 தடவை குட்டி ஈனும் என்று நாங்கள் சொல்லலாம். கிட்டத்தட்ட 4 தடவைகள் ஈனும். இதுகும் மனிதர்கள் முலைகுட்டி இனங்களைப் போலவே நுரையீரல் மூலம்தான் சுவாசிக்கின்றன. எல்லா உயிரினங்களும் சுவாசம் இருக்க வேணும். சுவாசம் இல்லாட்டி உயிரங்களை ஜடம் என்று சொல்லுவோம். அப்போ சுவாசம் இதுக்கு நடைபெறுகிறது நுரையீரல் மூலம்தான் இந்த பிராணியும் சுவாசிக்கின்றது பிள்ளையர். மூக்கு அதன் தலைக்கு மேல் பகுதியிலே தான் இதன் மூக்குத்துவாரம் காணப்படும். தலையின் தலையண்டா தலையின் மேல் பகுதியிலே இருக்கும். மூச்சை இழுக்கும் பொழுது நீராவி வெளியேறுகிறது. அது மூச்சை இழுத்து வெளிவிடும் பொழுது நீராவி அந்த மூச்சு வெளிவிடுக்குள்ள நுரையீரல் மூலம் சுவாசிக்கிறதுன்னு சொன்னான். தலையின் மேற்பகுதியில் தான் மூக்குத்துவாரம் இருக்குன்னு சொன்னான். மூச்சை அது சுவாசித்து வெளிவிடுக்க பெரிய நீரூற்று வெளி வரக்கில் பீச்சி அடிப்பது போலே இந்த பிராணி சுவாசம் வெளியில் வரும். தண்ணீர் அந்த சுவாசம் வெளிவிடக்கில் பெரிய சத்தமாகவும், நீர் வெளியில் அந்த மூச்சு அதன் வெளியில் போகக்குள்ள பெரிய தண்ணீர் பீச்சி அடிப்பது போலே எங்களுக்கு தொலைவில் நின்றாலும் தெரியக்கூடியதாக இருக்கும். இது சுவாசத்தின் போது பிராணவாயுவை உள்ளெடுத்து கொண்டு கரியமில வாயுவை வெளிவிடுகிறது. எல்லா பிராணிகளும் ஒரு வாயுவை உள்ளெடுத்து ஒரு வாயுவை வெளிவிடுகின்றன. அதுபோல இந்த பிராணி பிராணவாயுவை உள்ளெடுக்கின்றது, கரியமில வாயுவை வெளிவிடுகின்றது. நீர் மட்டத்துக்கு மேல் வெளியில் வந்து காற்றை உள்ளெடுத்து கொள்ளும். கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோ காற்று என்ன செய்து ஒரு முறை வரக்குல உள்ளே உறிஞ்சி எடுத்துக்கொண்டு நீருக்கடியிலே போனால் 45 நிமிடங்களுக்கு மேலாக அந்த உள்ளெடுத்த காற்றை வச்சுக்கொண்டு நீருக்கடியிலே உள் செல்லும். நீருக்கடியில் 162 மீட்டர் ஆழம் வரைக்கும் அந்த உள்ளெடுத்த காற்றை வச்சுக்கொண்டு
அந்தள ஆழம் வரைக்கும் 162 மீட்டர் ஆழம் வரைக்கும் உள்ளே செல்லக்கூடிய திறன் அதற்கு இருக்கிறது. இது அது அந்த காற்றை உள்ளெடுத்து கொண்டு போகிற வேகம் வந்து 45 கிலோமீட்டர் வேகத்தில், கிட்டத்தட்ட ஒரு சிறிய சூறாவளி ஏற்பட்டது போல நாங்கள் கற்பனை பண்ணி கொள்ளலாம். அந்தளவு வேகம் கொண்டதாக அது வேகத்தில், 45 கிலோமீட்டர் வேகத்திலே செல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஒரு குதிரை, உங்களுக்கு ஒரு குதிரையின் வேகம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் பிள்ளைகள். இது நீந்தி போகும் பொழுது 600 குதிரைகளின் சக்தியை இது பயன்படுத்தி கொள்ளுது என்று சொல்லுகின்றார்கள். ஒரு குதிரையின் வேகமே நீங்கள் கண்டிருப்பீர்கள், குதிரையை நேரம் கண்டிருப்பீர்கள், அதன் சக்தி பலம் தெரியும். இது 600 குதிரைகளின் சக்தியை வைத்து நீந்துவதற்கு செலவிடுகிறது என்று சொல்லுகின்றோம். அடுத்தது, இதன் செவித்துளைகள் வந்து ஒரு சிறிய ஈக்கு குச்சியின் அளவு தான் கூர்மையாக, அந்த ஈர்க்கு குச்சி அந்த செவித்துளைகளை போகும், அந்தளவு சின்ன துளையாக காணப்படும். அப்போ இந்த பெரிய பிராணிக்கு ஒரு குதிரையை உங்களுக்கு தெரிந்திருக்கும் பிள்ளையர், இந்த குதிரையின் கண் மிகவும் சிறியது. இது அதே போல தான் இந்த பிராணியினுடைய திமிங்கலத்தின் கண்ணும் ஒரு ஒரு குதிரையின் கண்ணை ஒத்ததாக சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் ஆனால் அந்த சிறிய கண்ணாக இருந்தாலும் தொலைவில் உள்ள பொருளையோ அல்லது இடியையோ துல்லியமாகவும் தெளிவாகவும் பார்க்கக்கூடிய சக்தி அந்த திமிங்கல வகைக்கு இருக்கிறது. இதனுடைய கண்கள் செவித்துளைக்கு பக்கத்திலே கிட்டவாக அருகில் காணக்கூடியதாக இருக்கும். மற்ற திமிங்கல வகைகளை நாங்கள் பார்ப்போம். இப்போ திமிங்கலங்களில் நிறைய வகைகள் இருக்கிறது. அதில் ஒரு சிலராக நீலத்திமிங்கலம் என்று சொல்கிறோம். அதன் திமிங்கல வகைகளே மிகப்பெரியது அதுதான். அடுத்தது கொலை திமிங்கலம் என்று சொல்லுவார்கள். சிலம்பு திமிங்கலம், பர்க்க திமிங்கலம், பலின் திமிங்கலம் என்று திமிங்கல வகைகள் பல்வேறுபட்ட வகைகளிலே இருக்கும். ஒவ்வொரு திமிங்கலமும் ஒவ்வொரு திமிங்கல உருவம் ஒன்றாக இருந்தாலும் அதன் திறன்கள் ஆற்றல்கள் வேறுபட்டதாக இருக்கும். இனி நாங்கள் இந்த திமிங்கலத்தை பற்றி பார்த்து நாங்கள் அதை பற்றி வினாக்களை பார்ப்போம். ஒரு 5 வினாக்கள் போட்டிருக்கின்றேன். முதலாவது வினா வந்து, உலகிலுள்ள விலங்குகளிலே மிக பெரியது நீல திமிங்கலம் என்று சொன்னான். எந்த திமிங்கலம் என்றால் நீல திமிங்கலம். உலகிலே உள்ள விலங்குகளில் மிக பெரியதாக கருதப்படுகிறது. திமிங்கலங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு உணவினை உண்ணுகிறது என்று சொல்லி சொன்னால் 1000 கிலோகிராம் உணவினை அது ஒரு நாளைக்கு எடுத்து கொள்ளுகிறது. ஒரு திமிங்கலத்தின் நீளம் கிட்டத்தட்ட எவ்வளவாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் 36 மீட்டர் நீளமுடையதாக இருக்கும். திமிங்கலங்கள் சுவாசிக்கும் போது விடுகின்ற வாயு கரியமில வாயு, உள்ளெடுக்கிற வாயு நான் பிராண வாயு என்று சொன்னான், வெளிவிடுகிற வாயு இது கரியமில வாயு. பிறந்த குட்டி எந்த விலங்கின் உருவத்தை விட பெரியதாக இருக்கும், அதன் எடை எந்த உருவத்தை விட பெரியதாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு பெரிய யானை. சரியா பிள்ளையர்? அப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் தூக்கணாங்குருவி, திமிங்கலம், இந்த ரெண்டு பிராணிகளுண்ட வாழ்விடம், வாழ்க்கை முறை, அதன்ட சூழல், சூழலுக்கேற்ப வாழுகின்ற முறை, அதன்ட உணவு தேவை, இவ்வாறான விடயங்களை நாங்கள் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்தோம். சரி, இந்த நாங்கள் ரெண்டு பிராணிகள் பற்றி நாங்கள் இப்பொழுது பார்த்தோம் பிள்ளைகள். உங்களுக்கு இந்த விடயம் நன்றாகவும் தெளிவாகவும் விளங்கியிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சரியா பிள்ளைகள்? உங்களிடமிருந்து நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.